கதவீர ஆஞ்சனைய பேர ஆனாலும் அவளை பார்த்த அடங்காத காள அடிச்சு போடுவாள் ஆனாலும் அவளை பார்த்த கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே பெண் வாசம் என்ன தேடி இங்கு வந்ததே உள்ளார வார்த்தை ஒன்று மாட்டிக்கொண்டு என்ன கொள்ளுதே ஏ மனசு 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 ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. போங்க. போறடா, போறேன். கூடிய சீக்கிரம் உங்க ரெண்டு பேரும் அழிக்க போறேன். அழிப்பேடா, அழிப்பேன். அப்பா, பெரியவர் ஏதோ பேசுறாரு. பதில் சொல்றதை விட என்னால வேற என்ன பண்ண முடியும்? அவன் பெரிய மனுஷனா நடந்துக்காதப்ப, நீ ஏன் மரியாதை கொடுக்கணும்? அவன் ஒரு திருட்டு ராஸ்கல். அவனை ஆரம்பத்துல இருந்தே கிட்ட சேர்த்துக்க கூடாது. எல்லாம் அந்த மகராசியோட புண்ணியம் தான். அவளுக்கு பணப்பைத்தியம் முடிஞ்சு போச்சு. மொத்த சொத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையில அந்த வள்ளியை கொண்டு வந்து உன் தலையில கட்டணும்னு பார்த்தா, அதோட விளைவுதான் இதெல்லாம். வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லைன்னா குடும்பம் எப்படி சதறுங்கிறதுக்கு அவதான் உதாரணம். நல்லவ மாதிரி நடிச்சு கடைசியில் அவ நினைச்சதை சாதிச்சிட்டா, அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம தங்கம் சொக்க தங்கமா இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காரு? அவ பொண்டாட்டியோட முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடினா. அவனு பெத்த அப்பாவை விட அண்ணனை விட அவதான் வேணும்னு உனக்கு வர வேண்டிய சொத்தை அவன் முடிங்கிட்டு போயிட்டான். சொத்துல என்ன பாருக்கு, நமக்கு அவன் தான் முக்கியம். அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிச்சு நம்ம பழையபடி ஒன்னா இருக்கலாம்ப்பா. டேய், உனக்கு என்ன புத்தி கித்தி எடுப்பச்சா? இவ்வளவு நடந்தோ இன்னுமா மனுஷங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்காம இருக்க? அவங்கெல்லாம் கொலகாரங்கப்பா. மறுபடியும் நம்புனா கழுத்து அறுத்துருவாங்க. போதும்பா, நீ நானும் ஏமாந்தது போதும். உனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள மட்டும் மதிச்சா போதும். இல்லப்பா, அது வந்து தமிழ் என்னப்பா இன்னும் இவ்வளவு அப்பாவியா இருக்க? என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? உன்னை அந்த கிருஷ்ணமூர்த்தி தேடி வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு போறானா? என்ன அர்த்தம்? நாம இந்த ஊர்ல இருக்கிறதும் துணி கடை வச்சிருக்கிறதும் அந்த நந்தினிக்கு மட்டும்தான் தெரியும். அவ பேரை சொல்லவே வாய் கூசுது. அவதான் கிருஷ்ணமூர்த்திய உசுப்பேத்தி அனுப்பியிருப்பா. நீ எதுக்கும் கவனமாரு, அருண்கிட்டையும் சொல்லி வை. இந்த கிருஷ்ணமூர்த்தியே பகையோட இருக்கிற பாம்பு, என்ன வேணா செய்வான். மைக்ரோ மினி கூட கிடைக்க மாட்டேங்குதே.
ஷார்ல போடுவோம். ஹலோ, ஆமாம்மா, லேண்ட்மார்க் வெங்கடேஸ்வரா பார்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தேவையில்லாத வெயிட் வச்சிருக்க. அவன் வண்டியில் ஏத்துனீங்கன்னா நான் இறங்கிடுவேன். காசு கூட தர மாட்டேன். பாத்தியா திமிர? ஏய், யாருக்குடா திமிர? சார், நீங்க சும்மா இருங்க சார், நான் பேசிக்கிறேன் சார். மேடம், ப்ளீஸ் மேடம், லேட் ஆகுது மேடம். சார்ல போட்டதுக்கு அப்புறம் இப்படி பண்ண என் பொழப்பு என்ன வருது சார்? ஏறுங்க சார். இல்ல இல்ல, அவளோட என்னால வர முடியாது. வேணும்னா ஓடிபியை சொல்லிட்டு என் ஷாரியும் கொடுத்துறேன். அவளை கொண்டு போய் குப்பத்தொட்டில தள்ளிவிட. ஏய் டப்பா வாயா, என்ன கொண்டு போய் குப்பத்தொட்டில போட சொல்றியா? ஆமாண்டி, குள்ளச்சி சொல்லுவேன். குப்பைய குப்பத்தொட்டில தானே போட முடியும். நீ தான்டா குப்பை, குப்பு சாமி. மா, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா, என்ன பார்த்தா பாமா இல்லையா? சார், வண்டியில இருங்க சார், போலாம். இல்லைன்னா நேரமும் பணமும் வீணா போயிடும் சார். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சார். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் வண்டியில ஏறுறேன், ஆனா அவ பக்கத்துல உட்கார மாட்டேன். சரிங்க சார், உங்களை முன்னாடி உட்கார வைக்கிறேன் சார். என்னையா அது? இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அசப்பட்டு உட்கார்ந்து இருக்கானே சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்துக்கிறீங்களா? எனக்கு பின்னாடி ஏறி பழக்கம் இல்ல, ஃப்ரண்ட்ல தான் உட்காருவேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காதீங்க சார். பின் சீட்டு முன் சீட்டுன்னு தனித்தனியாவ வரப்போகுது. சாரி, நான் ட்ரெயின்ல ஏறினாலும் இன்ஜின்ல தான் ஏறுவேன். இந்த நேரம் பார்த்து இவன் வேற சொதப்புறானே சார். இவங்கெல்லாம் நம்ம வழிக்கு வர மாட்டாங்க சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். அப்படிலாம் நல்லா முடியாதுண்ணா. இவ மட்டும் வண்டியில ஏறினா நான் இறங்கிடுவேன். நானும் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, சவாரி முடிஞ்சதும் நீங்க எங்களுக்கு ஸ்டார் போடுறது மட்டும் இல்ல, நாங்களும் உங்களுக்கு ஸ்டார் போடுவோம். ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டார் கூட போட மாட்டேன், ரொம்ப பேட் கஸ்டமர்னு கமெண்ட் போட்டுருவேன். அப்புறம் ஆட்டோ கூட கிடைக்காம தவிப்பீங்க. சரிண்ணே, உங்க வேதனை எனக்கு புரியுது, ஆனா அந்த கல் நெஞ்சக்காரிக்கு புரியணும்ல. ஏய், யாரோட கல் நெஞ்சக்காரின்னு சொல்ற? நான் கல் நெஞ்சக்காரியா? டிரைவர், போனா போது, நானும் வரேன். ஆனா இவன் பக்கத்துல உட்கார மாட்டேன். நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் டிரைவ் பண்றேன். டிரைவர், அப்படி மட்டும் கொடுத்துடாதீங்க, தண்ணீர் அறையில முட்டி கொன்றுவான்.
சார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார், நான் பேசிக்கிறேன் சார். மேடம், ரூல்ஸ் படி காரை கஸ்டமர் கையில குடுக்கூடாது மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டு தாய். சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நானும் உங்களுக்காக சம்மதிக்கிறேன். ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு டக்குன்னு இருங்க, போலாம். சரி, போலாம். இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு சவாரி நான் பார்த்ததே இல்ல. வேகமா போய் இறக்கி விட்டுருந்தா சாமி. மகாராஜா மாதிரி முன்வாசல் வழியா வரவேற்கலாம்னு பார்த்தா இப்படி செவ்ரேறி குதிச்சு வரீங்க. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டு வரேன்னு போய் ஒரு மாசம் ஆச்சு. போனதுல இருந்து என்ன ஆனேன் ஒரு தகவல் கூட இல்ல. எங்கடா போய் தொலைஞ்ச? ஃப்ரெண்ட்ஸ பாக்க போயிருந்தேம்மா. போன இடத்துல பயங்கர செக்யூரிட்டி, திரும்பி வரவே முடியல. ஒரு மாசம் தங்க வச்சுதான் அனுப்புனாங்க. அப்படி செக்யூரிட்டி இருக்கிற இடத்துக்கு எங்கடா போன? வேறங்க, வேலூர் ஜெயில் தான். அட பாவி, ஜெயிலுக்கு போயிட்டு வரியா? அப்படி என்னடா பண்ணி தொலைச்ச? நான் எதுவும் பண்ணலம்மா. கல்யாணத்துக்கு போன, அங்க மொய் எழுத பேன் பாக்கெட்ல கை விட்டு பர்ஸ் எடுத்தேன். அதுக்குள்ள என் கைய புடிச்சு திருடன் திருடன்னு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. அப்பதான் தெரியுது நான் என் பாக்கெட்ல கை விடுறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற பாக்கெட்ல கை விட்டேன்னு. பெத்த தாய்கிட்ட போய் சொல்றியடா? ஏண்டா உனக்கு திருட்டு புத்தி? அப்படி திருடணும்னா இந்த மாதிரி பெரிய வீட்டுல மொத்தமா திருடி செட்டில் ஆயிடணும். சில்லறையா திருட கூடாது. அதான் வந்துட்டேன்லம்மா. இனிமே நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். முதல்ல எனக்கு பசிக்குதே, வந்து சாப்பாடு போடு. டேய், ஜெயில இருந்து நேரா வீட்டுக்கு வந்திருக்க. இந்த துணியோட வீட்டுக்குள்ள வராத. தலைமுழுகிட்டே இந்த துணிய தெருவுல தூக்கி போட்டே வா. மா, நீ ஏன் தலையில தண்ணிய தூக்கி ஊத்தி விடுமா? சரி வா, ஊத்தி விடுற. டேய், இன்னும் எவ்வளோ நாள் தான் சம்பளத்துக்கே வேலைக்கு போயிட்டுருப்பேன்? தூக்கி போட்டு பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறா. எங்கடா பிரபு, எங்கள் அப்பா எதை செய்ய நினச்சாலும் அதுக்கு வயசு அனுபவம் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்காகவே எங்கேயாவது போய் வேலையை பாருன்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை திருத்தவே முடியாதுடா. நான் எங்க உன் துப்பட்டா வழிட்டேன்? உன் துப்பட்டா தான் வந்து என் பேக்ல மாட்டிக்கிச்சு. என் துப்பட்டாவை நீ தொடாத, நானே எடுத்துக்கிறேன், விடு. அப்ப நீ என் பேக்க தொடாத, நானே எடுத்து விடுறேன்.
ஏ பிரபு, அது உன் தங்கச்சி திவ்யா மாதிரி இல்ல? மாதிரி என்ன திவ்யாவே தான் சிக்கிருச்சு போல இருக்கு. நான் திவ்யாவோட முடிய சொன்னேன் பாரு, கரெக்டா நெஞ்சில போய் சிக்கிருக்கு. டேய் என்னடா பேசுற? சாரி பிரபு, நான் வேணும்னு சொல்லல, இத பாக்குற மத்தவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு சொன்னேன். யார் அவன்? அவன் இந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறான், பேரு அருண். மற்றபடி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. உன்னால எனக்கு தொலை வலி, உன்னை பார்த்தாலே பாவம். ஏய் போடி, ஏய் போடா. ஏய், அவனோட மொத்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன், நான் கிளம்புறேன்டா. நந்தினி, இப்பவே சொல்லிடுறேன், அவங்க கூப்பிட்டது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு, சண்டைக்கு இல்ல. குழந்தைய பத்தி நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, பொறுமையா கேட்டுக்கோ, வாய் திறந்து பேசுறது ஏதோ லப லபன்னு. அவங்க சும்மாவை படிப்பு சொல்லி தராங்க, ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்குறாங்கல்ல. பாரு, இதுதான் வேணான்றேன், தயவு செஞ்சு அமைதியா வா. வா. நீங்க ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களை வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கேன். வா.